அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். விவேகானந்தர் அழகான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, எந்த ஒரு தேசமும் எந்த ஒரு சமூகம் வந்து பெண்களை மதிக்கலாம், அந்த தேசம் எப்பவுமே உயர்ந்த நேரத்தில் போவாங்க அப்படின்னா அதனால் பெண்களை மதிப்போம், பெண்களை போற்றுவோம். எந்த மாதிரி பெண்களை மதிக்கணும்? எங்கேயும் ஒரு கிராமத்தில் ஒரு அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமான குடும்பத்துலேருந்து வந்தோம்னு சொல்லலாம். இந்த மாதிரி கஷ்டமாக ஒரு மூணு பெண் பிள்ளைகள் ரெண்டு ஆண் பிள்ளைகள் இருந்து, ஸோ குடும்ப சூழ்நிலையால் அவங்கள படிக்க வைக்க முடியல. படிக்க வைக்க முடியல அப்படிங்கிறனால கைப்பிடிச்சு கூட நடக்கூடிய தெரியாத அந்த வயசில் ஒரு கை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அவங்களுக்கு கஷ்டமாக என்ன தெரியாது அந்த வயசில். ஸோ கஷ்டத்தெல்லாம் தாங்கி ஒரு கட்டத்தில் ஒரு கஷ்டமாக அந்த கஷ்டத்தையும் தாங்கிட்டு மூணு பிள்ளைகளை பெற்றாங்க. ஸோ அந்த வந்து பிள்ளைகளை வளர்த்துட்டே இருக்கும்போது ஒரு சில சுச்சுவேஷன் அவங்களுக்கு வந்து சாப்பாடு கூட வழி இருக்காது. ஸோ சாப்பாடு கூட வழி இருக்கும் போது ஆனால் அவங்களுக்கு ஒரு விஷயம், தன்னம்பிக்கை மட்டும் விடக்கூடாது அப்படின்னு. எந்த ஒரு சூழ்நிலையும் வந்து நம்ம வந்து தன்னை வந்து மறுச்சிக்கக்கூடாது அப்படின்னு அந்த தன்னம்பிக்கை வந்து தன் பிள்ளைகளுக்கும் ஓட்டி வளர்த்துட்டே வந்தாங்க. ஒரு கட்டத்தில் வந்து படிப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு. ஸோ இப்போ அந்த மூணு பிள்ளைகளுமே ஒரு நல்ல பொசிஷன் கொண்டு வந்தாங்க. கொண்டதுக்கு அப்புறமே அது யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா தான் சொல்லலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு அம்மா இருப்பாங்க, அவங்க எல்லாமே நம்ம மதிக்கணும், போட்டணும், எந்த ஒரு சூழ்நிலையும் அவங்க விட்டுக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். பாரதியார் இவங்க தான் ஒரு அழகான வரிகள் சொல்லியிருப்பாரு, நிமிர்ந்த நன்னடையும் மேற்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத அறநறையும் திமிழ்ந்த நாணச்சிற்குடைய மாதிரி எப்போதுமே திரும்புவதில்லை அப்படின்னு. அவர் நிமிர்ந்த நன்னடை மேற்கொண்ட பார்வை அண்டு நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத அறன் இருக்கு, இதுக்கோட மீனிங் எல்லாருக்குமே ஓரளவுக்கு புரியும் நினைக்கிறேன். ஆனால் அது என்ன திமிழ்ந்த நாணச்சிற்கு அப்படின்னா, தான் கொண்ட லட்சியத்திலையும் எந்த ஒரு சூழ்நிலையும் வந்து கீழே விடாம ஜெயித்து காமிக்கிற பெண்களை வந்து உலகம் போட்டுருங்க, புகழ் தானம் வந்து சேரும்னு சொல்றாங்க. அதனால அந்த மாதிரி ஒரு பெண்களா எப்பொழுதும் இருங்க. யாரோ சொல்றாங்க இல்ல வீட்டுல யாரோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலயே மேரேஜ் பண்ணாதீங்க. அப்படி மேரேஜ் பண்ணாலும் என்ன உங்களுக்கு கிடைச்சிட போகுது, கையில ஒரு குழந்தை, அதை தாண்டி வேற ஒன்றும் இல்லை. வேலைக்கு போங்க, இண்டிபெண்டா இருங்க, அப்பதான் அனுபவம் வரும், பக்குவம் வரும், அப்பதான் ஜெயிக்க முடியும். அதுக்கப்புறம் யோசிக்க மற்ற விஷயத்த எல்லாமே. நம்ம யாருக்கும் அடிமை இல்லை, நம்ம யாரையும் அடிமைப்படுத்த அவசியம் இல்லை. இன்னொரு விஷயம், தனக்கா பறவைகள் எப்பவுமே தனக்கான கூட்டத்தை தான் தான் உருவாக்கும், அடுத்தவங்க கூட்டில் அடைச்சி வச்சா அது நல்லா இருக்காதுங்க. ஸோ இப்பொழுதும் பறக்கும் பறவைகளாக இருங்க, உங்கள் கூட்டில் இருங்க. ஹாப்பி மன்ஸ் டே. தேங்க்யூ ஆல்.